ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கண்ணாடி போல் ஜவ்வரிசி வடகம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. வெறும் ஒரு கப் ஜவ்வரிசி வச்சு ரொம்ப மொறு மொறுன்னு டேஸ்டான கிறிஸ்பியான இந்த வடகம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வடகம் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு எடுத்துடலாம். இது வடகம் செய்கிறதுக்கு துளி வெயில் கூட தேவையில்லைங்க, ஃபேன் காத்தே போதும். செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, நான் செஞ்சு வச்சுருந்த வடகத்தை இன்றைக்கி பொறிச்சு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு உடச்ச காமிக்கிறேங்க, பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. கையில் தொட்டாலே போதுங்க, மொறு மொறுன்னு அப்படியே உடஞ்சி வரும். நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடகம் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த வடகம் செய்கிறதுக்கு மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணிங்கன்னா தான் வடகம் நல்லா பொறிஞ்சு வரும், வடகமும் நல்லா செய்கிறதுக்கு வரும். இந்த மாவு ஜவ்வரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் காமிக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நம்ம என்ன தான் ரொம்ப அரைச்சாலுமே நல்லா ஃபைன் பவுடர் ஆகாதுங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக ரவை பதத்துக்கு தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இது கூட ஜவ்வரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மாவு ஜவ்வரிசி அதிகமாக தண்ணி இருக்குங்க. இப்போ நான் சேர்த்துருக்க ஒரு கப் தண்ணி வச்சு இந்த நல்லா கலந்து எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்துன ஒரு கப் தண்ணி மாவு ஜவ்வரிசி நல்லா இழுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குதுன்னு. பாருங்கள் உப்புமா பதத்துக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. அடுத்ததாக இது கூட இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்தும் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு முதல்ல கொரகொரப்பாக ரவை பதத்துக்கு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்திருக்குங்க. நம்ம கன்சிஸ்டன்சி இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் அடுத்ததாக இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் இப்போ மிக்சர் ஜாரில் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி நல்லா அடித்து எடுக்கும்போது நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் நான் காமிக்கிற மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் நமக்கு வடகம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட நம்ம கிளறும்போது சீக்கிரம் கட்டி தட்டிடும். அதனால் நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்குங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் வடகம் செய்ய போகிறேன். நீங்கள் நல்லா அடிகனமான பாத்திரமோ இல்லை குக்கரோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் ஜவ்வரிசி எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அந்த தண்ணி லைட்டாக கொதி வரணும், அது முடிக்க வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள் தண்ணி இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வடகம் மாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி மாவு அப்படியே இந்த மிக்சர் ஜாரோட ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. தண்ணியும் இந்த ஜவ்வரிசி மாவும் நல்லா கலந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலக்கும் போது நான் மிக்சர் ஜாரில் 1 கப் தண்ணி சேர்த்து அதுவும் இந்த வடகம் பேட்டரை கூட சேர்த்துக்கிட்டாங்க. மொத்தமாக இப்போ குக்கரில் நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்சர் ஜாரில் அரைக்கும் போது 1-3 கப், இப்போ குக்கரில் 1-4 கப், மொத்தம் 7 கப்பு இந்த வடகம் செய்கிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கீங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரிட்டிங்களா இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும். கொதி வர ஆரம்பிக்கும் போது இடையில கலர் விட்டிங்கன்னா போதுங்க. கை விடாமல் கலர வேண்டிய அவசியமே இல்லை, துளி கூட அடி பிடிக்காதுங்க. இடையில இந்த மாதிரி கலரி விடுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கலர்னிங்கன்னா போதும், உங்களுக்கு நல்லா கண்ணாடி பதமாக வந்து இந்த மாதிரி கெட்டி ஆகிடும் மாவு. பாருங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நான் கலரை எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு கலக்கி காமிக்கிறேன். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி பதத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ எடுத்து ஊற்றும் போது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்தில் இருக்குதுன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு கண்ணாடி பதமாக இருக்குதுன்னு. இப்போ மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கரண்ட் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ட்ராப் வந்து கீழே விழுகாமல் அப்படி கரண்டியோட ஒட்டி நிற்குங்க. அதுதான் கரெக்டான பதம் நமக்கு. ஒரு 10 நிமிஷம் போதுங்க, அதிகமாக கலர வேண்டாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமுக்கு லோ ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு கலர் எடுத்தோம்னா போதும், நமக்கு சூப்பரான வடகம் மாவு ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வர மிளகாய் சேர்த்துருக்கேங்க.
கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூடவே ஒரு 4-5 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வர மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயும் இடித்து சேர்த்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கூட சூடலாமல் நல்லா ஆறினதுக்கப்புறம் தாங்க வடகம் ஊற்றணும். பாருங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி துளி கூட அடிப்பிடிக்கலை, நான் இடையில தான் கலரை விட்டேன், கைவிடாமல் கலர் கிடையாது, இடையில கலரை விட்டது தான், துளி கூட அடிப்பிடிக்காமல் நமக்கு சூப்பராக மாவு ரெடியாயிருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இது நல்லா திக்காக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதுங்க, நமக்கு வடகம் சூப்பராக வரும். டேபிளில் ஒரு வடகம் ஷீட் போட்டு வச்சுருக்கேங்க, அதில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து விட்டு நம்ம வடகம் போட்டுக்கலாம். சின்ன கரண்டியாக போட்டோம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டிக்கும் ஒவ்வொரு வடகம் நமக்கு சூப்பராக வருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து விட்டு இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு தேய்ச்சி விட்டுக்கலாம். இது காஞ்சி வரும்போது இன்னும் நல்லா மெலுசாக கண்ணாடி மாதிரி வருங்க. இப்போ எல்லா வடகமும் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா வடகமும் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு எந்த ஷேப்புக்கு விருப்புக்கு தகுந்த மாதிரி சின்னதோ பெருசோ எந்த ஷேப்பில் வேணால் போட்டு எடுத்துக்கலாங்க. இது நல்லா காய வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துருக்கேங்க. நான் ஃபேன் காற்றுல தான் காய வச்சேன். பார்த்தீங்கன்னாமே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்குன்னு. கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்களேன், வடகம் துளி கூட விரிசல் இல்லாமல் எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ உங்களுக்கு நான் பொறிச்சு காமிக்கிறேன் வாங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் வச்சுருக்கீங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு வடகத்தை போட்டிங்கன்னா போதும், நல்லா பொறிஞ்சு மேலே அப்படி எலும்பி வருங்க. சூப்பரான முறுமுறு ஜவ்வரிசி வடகம் ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஜவ்வரிசி வடகம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.